ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ சில பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிப்பீங்க, சில பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 2A தான் வருன்ற மாதிரி 90% சொல்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சில பேர் நான் குரூப் 2 தான் எழுதுவேன், குரூப் 1 தான் எழுதுவேன்ருப்பீங்க. ஸோ இது அவங்களுக்கான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்ப த ஹிந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமணி, சரிங்களா? இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து. ஆனால் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் மெயினான சோர்ஸ். ஓகே, இந்த நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18-20 pages இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் எஜுகேஷன் ப்ளஸ் அதுமாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு குட்டி ஒரு 4 pages இல்லை 5 pages கொடுப்பாங்க. இதில் எது எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதில் நான் தெளிவாக சொல்கிறதுன்னா, இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பரில் எதை எதை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப, அதாவது என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்கிம்மிங் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் டைரெக்டாக வந்து எடிட்டோரியல் பேஜ் போவீங்க, சரிங்களா? எடிட்டோரியல் பேஜ் ஃபுல்லாக முடிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஓப்பன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்போசிட் டு எடிட்டோரியல் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்படியே பக்கத்தில், சரிங்களா? அதை படிக்கலாம். ஒன்று எடிட்டோரியல் படிங்க, இல்லை ஓப்பன் படிங்க, இல்லை ரெண்டும் படித்தாலும் பெஸ்ட்டு தான், சரிங்களா? அடுத்து எக்கனாமிக் பேஜ். எக்கனாமிக் பேஜ்னாக்கா இந்த மணி வைஸ் அதுமாதிரி சொல்லிட்டு, அதாவது நீங்கள் அந்த பேஜ் எப்படி கண்டுபிடிக்கலான்னாக்கா அதில் ஏதாச்சும் ஒரு மணி சிம்பிள் போட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றின ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜ் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து வேர்ல்டு, இந்த வேர்ல்டு பேஜ் கண்டிப்பாக அங்கே டாபிக் இருக்கும், அதை படித்தாகணும். அடுத்து நேஷன், நேஷன் பற்றினது எல்லாம் படித்தாகணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கார், அதாவது நியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூஸுன்னு போட்டிருக்கிற இடத்துல போய் பாருங்க, ஜஸ்ட் ஸ்கிம் பண்ணுங்கள். அதில் ஒரு 10-15 நியூஸ் இருக்குன்னா அதில் ஒரு 1-2 ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சந்திரயான் 2 பற்றி போட்டிருக்கோம், விக்ரம் லேண்டரை பற்றி போட்டிருப்பாங்க. அந்த விக்ரம் லேண்டரில் என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த ரேம்பா, அதோட என்ன சேஸ் என்னது, சேஸ் 2 என்ன இருக்கும், சுத்தமாக அந்த நியூஸ் உங்களுக்கு தேவைப்படலாம், புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு யூபிஎஸ்சி படிக்கணும் ரொம்ப ரொம்ப தேவையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்க யாராக இருந்தாலும் இந்த பேஜஸ் எல்லாமே நீங்கள் படித்தாகணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து தினமணி எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நீங்கள் எடிட்டோரியல் ஃபஸ்ட்டு கான்சிடர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்கனாமிக் கான்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் படிச்சுடுவீங்க, ஓகேங்களா? இது இல்லாமல் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு நியூஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த வேர்ல்டு நியூஸில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு நிறைய, அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கங்க, அதில் படிக்கும்போது தெரிஞ்சிடும். இது நம்ம சிலபஸில் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அந்த கண்டென்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வேர்ல்டு நியூஸில் அந்தமாரி படிக்கிறவங்க எதாக இருந்தாலும் பண்ணி தான், எக்கனாமிக் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், எடிட்டல் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்னா மெயின்ஸ் சிலபஸ், அதாவது குரூப் 2 மெயின் சிலபஸோ இல்லை குரூப் 1 படிக்கிறோன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ், ஓகேங்களா? சிலபஸை மனப்பாடம் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அப்படி இல்லைனா அந்த சிலபஸில் இருக்கிறது கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க, இது இதுலேருந்து கேட்கலாம், இது நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் அப்படின்னு, சரிங்களா? இது எல்லாமே விட்டு பார்த்தீங்கன்னாக்க நேஷன் பேஜ்னு இருக்கும். நேஷனில் போகிறப்ப இப்போ எப்படி சொல்கிறது, எல்லாமே கியூமுலேட்டிவாக இருக்கும், புரியுதுங்களா? அதாவது நார்த்து, வெஸ்ட்டு, சவுத் அப்படிலாம் தனித்தனியாக இல்லாமல் நம்ம நேஷனில் என்னென்ன நடந்திருக்கு, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேஷனல் நியூஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் நியூஸ் நம்மளுக்கு இருக்குது சிலபஸில். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம நேஷனல் இஷ்யூஸு, இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் சொல்லிட்டு நம்ம மெயின்ஸ்லேயும் வரும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பேஜ் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் கார்னர்ஸில் போகிறப்ப இந்தமாதிரி சந்திராயன் கண்டென்ட், இதுமாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் போகிறப்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னக்க நியூஸ் பேப்பர் பொறுத்திருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அங்கே கொடுக்குற தீர்ப்புகள், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்குற தீர்ப்புகள், அதாவது கோர்ட்லேருந்து வர ஜட்ஜஸ் அது தீர்ப்புகளை பற்றி என்னென்ன இருக்குதோ அந்த விஷயங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான பேசிக்கான அம்சங்கள். இது படிக்கிறது நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் நிறைய பேர் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும், ஹிந்திலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. தமிழில், அதாவது என்கிட்ட நிறைய பேர் கேட்டோம்னா, ஆனால் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து எடிட்டர் வச்சா எனக்கு தமிழில் பண்ணி கொடுங்க, இல்லை ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே எங்களுக்கு தமிழில் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க.
பட் அந்த ஹிந்தியில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இங்கிலீஷில் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த முக்கியமான பேஜ் வந்து கட் பண்ணி அதில் வச்சு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஸோ நாம் எனக்கு என்னென்னா அதில் அந்தமாரி பேஜஸ் யூஸ் பண்ணுறோம் காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு தெரியல, கண்டிப்பாக வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறதில்ல சரிங்களா. ஸோ நம்ம டைம் கிடைக்கிறப்ப நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதுமாரி கொடுப்பேன், இல்லை கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன்னா சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஆனால் படிக்கிறது இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்கள் 20 பேஜ் போய் படிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த 7 பேஜஸ் ஷார்ப்பாக படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக 1 ஹவரில் இல்லை நீங்கள் 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி தான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும். தினமணி அப்படின்னு எடுக்க, அதாவது நீங்கள் இந்தமாரி படிக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து இது எல்லாமே டெய்லி அப்டேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 3.5 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 3.5 மணி நேரம் போக இந்த 7 பேஜ் நீங்கள் படிங்க கண்டிப்பாக 1.5 மணி நேரம் போதும் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் ஸ்கிம் பண்ணி படிங்க ஓவராலாக, ஒரு ஜஸ்ட் அப்படி வேகமாக என்ன தான் சொல்கிறாங்க பாருங்கள், தெரியாத வார்த்தைகள் டப்டமாக அர்த்தம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் விஷயங்கள் சரிங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழில் சில கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது மட்டும் போடுவாங்க தெரியுமா, அந்தமாரி இதை பார்த்துக்கோங்க. தினமணிக்கு ஏதாச்சும் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஐடியா கிடச்சிடும். அதாவது நீங்கள் இந்தமாரி படிக்கிறப்ப எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும், மெயின்ஸ் ரிட்டன் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுப்ப. நீங்கள் இதெல்லாம் படிக்கிறப்ப குட்டி குட்டி நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்பப்போ ஓகேவா. எவ்வளோதான் விஷயங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டுக்கு. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கொடுக்குறேன் ஓகே ஃபேமிலி. பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.